நேரமில்லா நேரத்தில் ரெண்டு முக்கியமான பிரச்சனைகளை நான் எழுப்பியிருக்கிறேன். ஒன்று, பதினோரு எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, சபாநாயகர் முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் என்று அந்த உரிமையை முழுமையாக சபாநாயகருக்கு வழங்கியிருக்கிறது. எனவே அது குறித்து இன்று அவையிலே நான் எழுப்பியிருக்கிறேன். இன்று கூட ஆனந்த விகடன் பத்திரிகையில் தலையங்கமே வந்திருக்கிறது. அந்த தலையங்கத்திற்கு தலைப்பு, ஒரு தீர்ப்பு பல கேள்விகள் என்று அந்த தீர்ப்பை பற்றி பல கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அதில் சில பற்றை மட்டும் ஒன்று ரெண்டு மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஆளுநரிடம் மனு கொடுத்ததற்கே 18 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்த சபாநாயகர் ஆட்சிக்கு எதிராக வாக்களித்த 11 எம்எல்ஏக்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று ஒன்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து இன்னொன்று, நீதித்துறைக்கான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். ஒரு கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்படும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சிக்கு எதிராக திரும்புவது என்ற ஒரே பிரச்சனையில் வெவ்வேறு விதமான தீர்ப்புகள் ஏன் என்று ரெண்டு கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். பல கேள்விகளை கேட்டிருக்கிறார், முக்கியமாக ரெண்டு கேள்விகளை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். ஆக 18 எம்எல்ஏக்கள் அவர்கள் அரசை எதிர்த்து அல்ல, ஆளுநரிடத்தில் ஒரு மனு தந்தார்கள். என்னென்னா, முதலமைச்சரை மாற்ற வேண்டும் என்பது. ஆக அந்த மனு தந்த காரணத்தால் அந்த 18 எம்எல்ஏக்களை உடனடியாக சபாநாயகர் நீக்குகிறார். இது ஆட்சியே இருக்கக்கூடாது, ஆட்சி எதிர்த்து ஓட்டு போட்டவர்கள் 11 பேர். ஆனால் 11 பேருக்கு இன்னமும் சபாநாயகர் தீர்ப்பு தரல, நடவடிக்கை எடுக்கலை. ஆக அது என்ன ஆயிற்று, அது உச்சநீதிமன்ற வரம் போய் சபாநாயகர் உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். மணிப்பூர் மாநிலத்தில் நீதிமன்றத்தில் நடந்த விவகாரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். 6 மாதத்திற்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு அங்கே ஒரு தீர்ப்பு வந்துச்சு. ஆக அந்த அடிப்படையில் விரைவில் எடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை தான் நான் எடுத்து வைத்தேன். ஆனால் பேசுவதற்கு நான் அனுமதிக்கலை. ஏதோ கொஞ்சம் பேசியதையும் அவைக்குறிப்பிலிருந்து நீக்கிட்டாங்க. அடுத்து, சிஏஏ, இந்திய குடியுரிமை திருத்த சட்டம். ஆக இந்த திருத்த சட்டத்தை பற்றி பலமுறை இந்த அவையிலே நாங்கள் எழுப்பியிருக்கிறோம். அதற்கு தனிநபர் தீர்மானத்தை தந்திருக்கிறோம். ஆனால் ஆய்வில் இருக்கிறது என்று சொல்லி தட்டி கழித்தார்களே தவிர அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் இடையிடையில் இந்த பிரச்சனைகள் கிளப்பியிருக்கிறோம். தமிழகம் தவிர்த்து பல்வேறு மாநிலங்களில் இதை எதிர்த்து கண்டித்து திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி தீர்மானமே போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பாராளுமன்றத்தில் இந்த திருத்த சட்டம் கொண்டு வந்தப்போ ஆதரித்து ஓட்டு போட்ட மாநிலம் கூட, மாநிலத்தை சார்ந்த அந்த ஆட்சிகள் கூட இப்போ பல மாநிலங்களில் அதை எதிர்த்து இப்போ ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஆகவே அதை நீங்கள் இந்த அவையிலும் கொண்டு வந்து அதை திரும்ப பெற வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வச்சு எடுத்துக்கல. சரி, அதுதான் போகட்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதாவது என்பிஆர், அதையாவது தடுத்து நிறுத்துங்கள், அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு அந்த பிரச்சனை எழுப்பினேன். ஏதேதோ சம்பந்தம் இல்லாமல் முதலமைச்சர் சொல்ல வேண்டிய பதிலை வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் வழக்கம் போல் ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற மாதிரி, ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசுகிற மாதிரி வீராவேசமாக பேசினாரே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஏதோ வாக்கு வங்கிக்காக நாங்கள் அலைந்து கொண்டிருக்கிறோம் என்ற நிலையில் தான் தன்னுடைய கருத்தை சொன்னார். சரி, நாங்கள் வாக்கு வங்கிக்காக அலைகிறோம், வாதத்துக்கு ஏற்றுக்கிறோம். நீங்கள் எதுக்கு இதுக்கு அந்த அளவுக்கு வக்காலத்து வாங்கி பேசுவதற்கு என்ன காரணம்? பிஜேபி ஆட்சிக்கு பயந்து அஞ்சு நடுங்கி கைகட்டி வாய்ப்புத்தி ஆட்சி உடனே போயிடும், ஆட்சி போனாலும் பரவாயில்ல, எல்லாம் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கணும், அவ்வளோ வண்டவாளங்கள்லாம் இவங்க அங்கே தண்டவாளத்தில் ஏற்றி வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு இதை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க காலில் விழுந்து அதை ஏற்றுக்கொண்டு போகிறாங்களே தவிர மக்களை பற்றி அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படலை. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய உண்மை. சார், வேளாண் மண்டலம் அறிவித்தாலும் ஏற்கனவே செயல்பட்டு நான் ஏற்கனவே நேற்று பேசியிருக்கிறேன். இன்றைக்கி பில்லு வருது, அதிலே நம்ம எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்துக்களை நாங்கள் எடுத்து வைக்கப்போம்.